தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் சார்பில் கோயம்புத்தூர் மாநகராட்சி டவுன்ஹால் வெரைட்டி ஹால் ரோடு பகுதியில் 45.5 கோடி செலவில் 448 மறு கட்டுமான குடியிருப்புகள் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுமான பணிகளை இன்று தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசு முதன்மைச் செயலாளர் ஹிதேஷ்குமார் எஸ் மக்வானா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் ஆர்எஸ்புரம் மெக்கேரிகர் வீதியில் 7.79 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 85 குடியிருப்புகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பையும் செல்வபுரம் IUTB காலனியில் 46.44 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள 528 குடியிருப்புகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தையும் அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதன் பின்னர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அரங்கில் மாநகர வரைவு பெருந்திட்ட அறிக்கை மற்றும் வரைபடம் குறித்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசு முதன்மைச் செயலாளர் ஹிதேஷ்குமார் எஸ் மக்வானா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் GS சமீரன், மாநகராட்சி ஆணையாளர் பிரதாப், மாவட்ட வருவாய் அலுவலர் லீலா அலை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் சார்பில் கோயம்புத்தூர் மாநகராட்சி டவுன்ஹால் வெரைட்டி ஹால் ரோடு பகுதியில் 45.5 கோடி செலவில் 448 மறு கட்டுமான குடியிருப்புகள் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுமான பணிகளை இன்று தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசு முதன்மைச் செயலாளர் ஹிதேஷ்குமார் எஸ் மக்வானா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் ஆர்எஸ்புரம் மெக்கேரிகர் வீதியில் 7.79 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 85 குடியிருப்புகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பையும் செல்வபுரம் IUTB காலனியில் 46.44 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள 528 குடியிருப்புகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தையும் அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதன் பின்னர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அரங்கில் மாநகர வரைவு பெருந்திட்ட அறிக்கை மற்றும் வரைபடம் குறித்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசு முதன்மைச் செயலாளர் ஹிதேஷ்குமார் எஸ் மக்வானா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் GS சமீரன், மாநகராட்சி ஆணையாளர் பிரதாப், மாவட்ட வருவாய் அலுவலர் லீலா அலை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.